الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون. فقال رسول الله صلى الله عليه وسلم: انزعوا بني المطلب فلولا أن يغلبكم الناس على سقايتكم لنزعت معكم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, குளிர்காலம் நிறைவடைந்து கோடை காலம் வந்துவிட்ட ஒரு சூழலில் தண்ணீரின் தேவை மற்ற நாட்களை விட, மற்ற காலங்களை விட கூடுதலாக உணரப்படுகின்ற ஒரு காலம் இது. அல்லாஹ் தஆலா அருள்மறையான திருக்குர்ஆனில் சூரத்துல் வாக்கியா என்ற சிறப்பான அந்த அத்தியாயத்தில் நம்மை பார்த்து நான்கு கேள்விகளை முன்வைக்கின்றார். அஃபராஐதும் மா துன்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்கள் ஊற்றிச் செல்லுகின்ற இந்திரிய துளியை பார்த்தீர்களா? அவற்றை குழந்தையாக நாம் உருவாக்குகின்றோமா அல்லது நீங்களா? நீங்கள் செய்யும் விவசாயத்தை எண்ணி பார்த்தீர்களா? அந்தும் தசராவுனவு அம்னஹமுசாரியோ. இதையை ஊன்றிவிட்டு போய்விடுகிறீர்கள், அதை முளைக்கச் செய்வது நாமா அல்லது நீங்களா? அஃபராஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் பருகும் நீரை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? வானத்திலிருந்து சுவைமிக்க அந்த தண்ணீரை உங்களுக்கு இறக்கி வைத்திருப்பது நாமா அல்லது நீங்களா? நாம் நாடினால் வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீரையே உப்பு தண்ணீராக மாற்றிவிடும் சக்தி நமக்கு உண்டு. நீங்கள் இதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நான்காவது நம்மை பார்த்து கேட்பது, அப்புறம் ஐந்து முன் நாரல்லத்தை தூரும், நீங்கள் மூட்டும் நெருப்பை பாருங்கள், அதற்குரிய அடிப்படை பொருட்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்களா அல்லது நாமா என்று மனித சமுதாயத்தினுடைய அன்றாட வாழ்வோடு தொடர்புடைய நான்கு அருட்பொடைகளை சொல்லிவிட்டு, இதிலெல்லாம் மனிதனுக்கு என்ன பங்கு இருக்கிறது, மனிதனுடைய உழைப்பு இதிலே எந்த அளவுக்கு செலுத்தப்படுகிறது என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டிவிட்டு நம்முடைய பலகீனத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த கேள்விகளை முன்வைக்கின்றான். அப்படி அவன் கேட்கும் கேள்விகளில் நான்கு கேள்விகளில் ஒன்றாக தண்ணீரை பற்றிய கேள்வி இடம்பெறுகிறது. தண்ணீர் அல்லாஹ்வின் மிகப்பெரும் அருள்.
என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் அல்லாஹ் அந்த கேள்வியை நம் முன் வைக்கின்றார். மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கும் தீயவர்கள் நரகத்துக்கும் இழுத்துச் செல்லப்பட்டதற்கு பின்னர் சொர்க்கத்தினுடைய சுகங்கள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லும்போது, நான் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு நீரோடை என்று சொல்லாமல் ஆறையே உங்களுக்கு நான் தருகின்றேன். கைப்பில்லாத குடித்தால் எந்த இடையுறையும் உடலுக்கு தராத தூய்மையான சுத்தமான நீர் ஆறு ஒன்று சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். தேன் ஆறு ஓடும், பால் ஆறு ஓடும் என்றெல்லாம் சொல்ல முற்படுகின்ற இறைவன் அதை வரிசைப்படுத்துகின்ற போது முதன் முதலாக அவன் சொல்லுவது தண்ணீரினால் கூடிய ஒரு ஆறைத்தான் சொல்லுகின்றான். மது ஆறும் உங்களுக்கு உண்டு. உலகத்திலே மது பருகியவர்களுக்கு ஆதரத்திலே மது கிடைக்காது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதரத்திலே மது குடிப்பது சொர்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதுதான். இங்கே எதையெல்லாம் இறைவன் தடை செய்தாலும் அவையெல்லாம் சொர்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டவை. ஆண்கள் பட்டாரை அணிந்து கொள்ளலாம், ஆண்கள் தங்கநகை அணிந்து கொள்ளலாம், நீங்கள் விரும்பியது கிடைக்கும் சொர்க்கத்தில். அதுபோல பருகும் போது சுவை தருகின்ற மது உங்களுக்கு கிடைக்கும் என்கின்றார். உலகத்தில் உள்ள மதுவை எல்லாம் குடிப்பவனுக்கு பக்கத்தில் கூட நாம் போக முடியாது. குடித்தவனுக்கு பக்கத்தில் உடனடியாக அல்ல, ஒரு 4-5 மணி நேரத்துக்கு கூட போக முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அவ்வளவு துர்நாற்றம் தரக்கூடியது, மனிதனுடைய புத்தியை மயக்கக்கூடியது. மறுமையில் சொர்க்கத்தில் இறைவன் தருகின்ற மது சுவையானது லதத்துல் இஷாரியின் பருகச் சுவையானது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார். அதை வரிசைப்படுத்தும் போது முதலிலே அவர் சொல்வது உங்களுக்கு ஒரு நீரோடை காத்திருக்கிறது. தஜிரியின் தகட்டிகள் அன்ஹா, சொர்க்கங்களுக்கு இடையே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது நரகவாசிகளில் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள், கூப்பிடுவார்கள். சகோதரனே, என்னை பார்த்தாயா? என்னை உனக்கு அடையாளம் தெரிகிறதா? நான் பக்கத்து வீட்டுக்கு இருந்தேனே, அங்கே இருந்தேனே, இங்கே இருந்தேனே, உன்னோடு வாழ்ந்தேனே, என்னை பார்த்தாயா? அடையாளம் தெரிகிறதா? சொர்க்கத்திலே உங்களுக்கு இறைவன் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். தேன் தருவான், பால் தருவான், மது தருவான். ஆனால் நரகவாசிகள் கேட்பதென்னவோ தேனையோ பாலையோ மதுவையோ அல்ல, தண்ணீரை தான் கேட்பார்கள். ஆனால் அசீபு அலைநாமினா, எங்களுக்கு நீங்கள் தண்ணீரை தாருங்கள் என்று முதலில் கேட்டுவிட்டு பிறகுதான் அல்லது வேற எதையாவது கொடுங்கள் என்று முதலில் அவர்கள் தண்ணீரை கேட்பார்கள். அப்போது சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், இதை இன்றைய தினம் இறை மறுப்பாளர்களாக உலகத்தில் வாழ்ந்து நகரத்தில் கிடக்கின்ற உங்களுக்கு தருவது ஹராம் என்று இறைவன் சொல்லிவிட்டான். இறைவனுடைய அருப்புடைகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இப்போது வாய்ப்பு வழங்கப்படாது. உலகத்திலே அருப்புடைகளை அனுபவிப்பதற்கான உரிமையும் இறைவனை வணங்குவதற்காக வாய்ப்பும் தரப்பட்டிருந்தது. இப்போது தண்டனைகளை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஹரமகமாக இவற்றையெல்லாம் இறைவன் உங்களுக்கு தடை செய்துவிட்டான் காதல்களுக்கு என்று மறுபடியில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்களை பார்த்து சொல்வார்கள் என்பதும் அருள்முறையான் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்ற வசனங்கள். இவைகளெல்லாம் சொர்க்கத்தினுடைய அருப்புடைகளை சொல்லுகின்றன. அதே நேரத்தில் அதன் மூலம் நமக்கு சொல்லாமல் விளங்கும் செய்தி என்னவென்றால், நீருடைய மகத்துவத்தையும் நீருக்கு இறைவன் தரக்கூடிய மாண்பையும் மதிப்பையும் நமக்கு உணர்த்துகிறது. எந்த பொருளுமே எளிதாக கிடைத்தால் மனிதன் அதை மதிக்க மாட்டான். தேவைப்பட்டால் அதை இழிவுபடுத்தவும் செய்வான். காற்று எளிதாக கிடைக்கிறது, மனிதன் அதை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறான். தண்ணீர் எளிதாக கிடைக்கிறது, மனிதன் அதை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறான், அசுத்தங்களை கலக்கிறான். எனவேதான் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் கொடை புரிவதற்காக வேண்டி
மிக எளிதில் நீங்கள் நினைத்தால் பெற்றுக்கொள்ளத்தக்க அளவில் உங்களுக்கு தண்ணீரை தந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் இவைகளையெல்லாம் நான் அகற்றிவிடும் சக்தியை பெற்றவன் தான், தண்ணீர் இல்லாமல் உங்களை தவிக்கப்படக்கூடிய சக்தியும் ஆற்றலும் எனக்கு உண்டு என்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் அல்ல இறைவன் அருள் மறையாம் திருக்குறானில் சூரத்தின் மூல்க் என்ற அத்தியாயத்திலே நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான். இவை தண்ணீர் இறைவனுடைய மிகப்பெரிய அருட்படை. அஜிக்கு செல்லக்கூடிய ஹாதிகள் சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே செல்கின்றோமே, அங்கே பச்சை விளக்குகள் எரியும் பகுதியிலே விரைந்து நடக்கின்றோமே, ஏழு முறை தொங்கோட்டம் போடுகின்றோமே, எதற்காக ஏழு முறை தொங்கோட்டம்? அன்னை ஹாஜரம்மையாளர்கள் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஒரு மடக்கு தண்ணீராவது கிடைத்து விடாதா என்று ஏறி தண்ணீரை தேடி ஓடிய இடம்தான் அது. இப்போது எதற்காக நாம் ஓட வேண்டும் என்பதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அதை நினைவூட்டுவதற்காகத்தான். இப்படி ஓடக்கூடிய நிலையில் ஓடித்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலையில், அல்லது ஓடினாலும் கிடைக்காது என்கிற நிலையில் இருக்கும் தண்ணீரை உங்களுக்கு எளிதாக இறைவன் தருகின்றானே, அதை எண்ணி பார்க்க வேண்டாமா என்று நமக்கெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இப்படி ஏழு முறை அங்கு நின்றும் ஓடச் சொல்லியிருக்கின்றான் என்பதை இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவூட்டுகின்றார். தண்ணீர் மிகப்பெரிய சேரவு அருப்புடை, அதை தாகித்தவரிடத்தில் கேட்டால்தான் அந்த அருப்புடையினுடைய அருமை தெரியும். ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காக, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒருவனை இறைவன் மன்னித்தான், அவனுடைய பாவங்களை மன்னித்தவனுக்கு நன்றி செலுத்தினான். தாகித்து கிடந்த ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்ததற்காக வேண்டி ஒரு விபச்சாரியை இறைவன் மன்னித்தான் என்பதெல்லாம் மிகை நாயன் சொல்லும் பாகவதை வசல்லவர்கள் சொல்லிக்காட்டக்கூடிய பொன்மொழிகள். எனவே இந்த கோடை காலங்களிலே நம்மால் இயன்ற அளவுக்கு இன்றைக்கு தண்ணீர் என்பது எளிதாக கிடைக்கின்ற ஒரு பொருள் போல தோற்றமளிக்கிறது, ஆனால் உண்மை அதுவல்ல. போர் போட்டு உறிஞ்சி எடுக்கின்றான், நீர் இல்லாமல் பூமி எல்லாம் வச்சிக் கொண்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு தற்கொலை செய்து ஒரு வழியை இல்லை என்ற நிலைச்சொருள் ஆளாகிவிட்டார்கள். கர்நாடகத்திலிருந்து வர வேண்டிய காவிரி தண்ணீரை கையை விரிக்கின்றான், அது காவிரி அல்ல கைவிரி என்று சொல்கிறார்கள். கையை விரிச்சு போச்சுள்ள எல்லாத்தையும் தண்ணீரை கொடுக்க முடியாது என்கிறார்கள். முன்னாலெல்லாம் போர் போட்டால் தண்ணி வரும், போர் போட்டாலும் வராது. ஒரு காலத்திலே பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய பார்த்து சொல்றார்கள், பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க. இப்ப தண்ணீரை கூட பணத்தை போல கூட செலவு செய்ய முடியாது, இருந்தா தானே. சில பேர் உப்பு தண்ணீரை அதிகமாக செலவு பண்ண நல்ல தண்ணியை அளந்து பண்ணுவான், கேட்டா உப்பு தண்ணி தானே அப்படிமா. அல்லாஹ் உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு எந்த வித்தியாசமும் வைக்கல. எல்லா தண்ணீரும் தண்ணீர் தான், எல்லா நீர்களும் இறைவனின் அறுக்குடைகள். அது எப்போது நமக்கு புரியும் என்றால், ஏதாவது பஞ்சம் வருகின்ற போதுதான் நமக்கு புரியுது. ஆனால் பஞ்சம் இல்லாத காலகட்டங்களிலும் அதை பக்குவமாகவும் நிதானமாகவும் பயன்படுத்துவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். பஞ்சம் இல்லாத காலத்திலே பொது செய்கிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ரொம்ப குறைந்த தண்ணீரிலே ஒளி செய்து விடுவார்கள். அவர்களை விட ஒரு இரையச்சம் உள்ளவரை உலகத்தில் யாராவது காட்ட முடியுமா? இரையச்சம் என்றால் என்ன என்று சொல்லித்தந்ததே அவர்கள் தான். ஏன் இறைவன் என்றால் யார் என்பதும் சொல்லித்தந்ததும் அவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் மிக குறைந்த தண்ணீரிலே ஒளி செய்து விடுவார்கள். ஒதுச்சுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் ஒரு நாலு மடங்கு அருகில் உள்ள தண்ணீரை வைத்து அவர்கள் குளித்தேறுவார்கள். அதிர்வுகளில் வரக்கூடிய விஷயம் இது, குளிப்பை அவர்கள் முடித்து விடுவார்கள். இது ஏதோ நான் இப்படி சொல்கிற நேரத்தில் ஒருவர் சொன்னார், மக்காவுல தண்ணி கொஞ்சம் இதுல அது பாலைவனம் அதனால கம்மியா செலவு பண்ணாங்க, அல்லாஹ் நமக்கு நிறைய பறக்க தந்திருக்காங்க சொன்னது யாரு? மதீனாவில் வைத்துத்தான் நபிகள் நாயகம் செல்லாதது இந்த சிக்கனத்தை கடைபிடித்து இருக்கின்றார்கள். மதீனா என்பது தோன்றுகின்ற இடங்களில் எல்லாம் தண்ணீர் கொப்பளித்து வருகின்ற ஒரு வளமான பூமி, அது விவசாய பூமி. இன்றைக்கும் ஏராளமான கிணறுகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் மதீனா. அந்த மதீனாவில் வைத்து நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி இருக்கின்றார். ஓடும் நதிக்கரையில் அமர்ந்தது நீ ஒன்று செய்தாலும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி, தண்ணி ஓடிட்டு தானே போகுது என்று நினைக்காது. அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே நீ பழகிட்டா சைத்தான் உனக்கு சொகுசு கொடுத்துருவான்,
நாலாவது தடவை கழுவுறது, அஞ்சாவது தடவை கழுவுறது, ஒரு சோத்தை கொடுத்து விட்டான்னு சொன்னாலும் அப்புறம் பள்ளிவாசல் பற்றி டேப்பை திறந்து விட்டுட்டு சோமா இருக்கீங்களா பாய், நல்லா இருக்கீங்களா, மனைவி மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள்லாம் அங்கே கட்டி கொடுத்தீங்களா, சோமா இருக்கீங்களா, தண்ணீரை திறந்து கொட்டிக்கிட்டே இருப்பான். கேட்டா பள்ளிவாசல் தண்ணி தானே, ஜும்மாவில் தான் காசு போடுறோம்ல, அப்படி போட்டு விட்டால் நமக்கு அது உரிமைப்பட்ட பொருளோ வீணாக்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருளோ என்று ஆய்விடப் போவதில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, ஓடு மதிக்கரையிலிருந்து நீ ஒன்று செய்தாலும் நீ அதை வீணாக்காதே, மூன்று முறைக்கு மேல் கழுவ வேண்டிய தேவையில்லை என்று சொல்வதற்கு காரணம், நாலாவது முறை ஐந்தாவது முறை ஒரு நாள் கழுவி நீங்கள் சுகமடைந்து கொண்டாலும் அந்த சுகத்தை உங்களுக்கு சைத்தான் மறுபடி சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய இடத்திலும் நேரத்திலும் அதை நினைவூட்டி அதை வீணாக்க வைப்பான். அப்படி சொல்வதற்கு காரணம் அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அடுத்து தண்ணீரை, இப்போதெல்லாம் போர்லாம் ரொம்ப அதிகமாக போட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நேரத்துக்கு நாம் வந்துவிட்டோம். கோடை காலங்களில் இன்னும் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதில் சாதன உபாதார் அதிகம் அல்லாஹுலானவர்கள் சொல்கிறார்கள், அல்லாவுடைய திருத்துதரே வசூலாட்ட வந்து சொல்றாங்க, இன்ன உம்மி மாத்தர், என் தாய் இறந்து விட்டார்கள், அப்பா தசத்தக் வாழ்ஹா, அவர்கள் சார்பில் நான் தர்மம் கொடுக்கலாமா, என் தாய் இறந்து விட்டார்கள் அவர்களின் சார்பில் நான் தர்மம் கொடுக்கலாமா, அவர்களின் காசை எடுத்து அவர்களுடைய சார்பில் நான் தர்மம் கொடுத்தால் அவர்களுக்கு நன்மை போய் சேருமா என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், நன்மை போய் சேரும். அதற்கடுத்து சரி, நன்மை போய் சேரும், அவர்கள் சார்பில் நான் செய்யக்கூடிய நன்மைகள் அங்கே போய் சேரும். அப்படி நான் நன்மை செய்வதாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று அடுத்து கேட்கிறார் ஒரு யோசனை. ஐயோ சதகத்தை அப்பதால், அப்படி என் தாயின் சார்பில் நான் கொடுக்கின்ற தர்மங்களில் எது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய திருத்துதரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு கிணறு தோண்டி அதை பொதுமக்களுக்கு நீ அர்ப்பணித்து விடு, அதிலிருந்து தண்ணீரை மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தோழருக்கு சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு கிணறு தோண்டினாலோ அல்லது பொதுமக்களுக்கு பயன்படுத்த தண்ணீர் தேவைப்படுகிற இடத்தில் பயன்படுத்த வசதியாக ஒரு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாலோ, அதை மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நேரத்திலும் காலத்திலும் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், அவனுக்கு நன்மைக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை பருகுபவர்கள் மனிதர்களா மிருகங்களா பறவைகளா என்பதெல்லாம் வேறு. பறவை வந்து என்ன குடித்து விட போகிறது, ஒரு சொட்டு தண்ணி குடிக்குமா? அப்படி குடித்தாலும் கூட அதற்காக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒட்டகம் தான் நிறைய குடிக்க போகிறது, பறவைகள் என்ன குடித்து விடும், நாடு மாடுகள் எவ்வளவு குடித்து விட்டு போகிறது போகும். அப்படி குடித்தாலும் பருகினாலும் அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். பறவைகள் ஏன் வந்து குடிக்கும், பறவைகள் தண்ணியை பறந்து எங்கேயாவது தேடி கண்டுபிடித்து விடக்கூடிய ஆற்றல் மிக்கவே, தண்ணீர் எங்கு இருக்கு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பறவைகளுக்கு உண்டு. உயரமா போகும், புறாவெல்லாம் இருந்தான் நல்ல உயரமா போகும், மேல இருந்து கீழே பார்க்கும் தண்ணி எங்க இருக்கு, சல்லுக்கு வந்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். தண்ணீரை எங்கேயாவது தேடி பெறக்கூடிய ஆற்றல் மிக்க பறவைகளுக்கு நீங்கள் கொடுப்பது என்பதன் மூலம் இதற்கு என்ன பொருள் என்றால், அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முயற்சியுங்கள் என்பதற்கு பொருள். பறவைகளுக்கு இப்படி என்று சொன்னால் மனிதர்களுக்கு எப்படி, மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லி காட்டியிருந்தார். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நன்மைகள் எழுதப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தண்ணீர் கொடுப்பான் என்றால் மறுமை நாளில் அவருக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான், சொர்க்கத்தில் முத்திரையிடப்பட்ட பழரச பானங்கள், அதை நீங்க தான் போதனை பண்ணுவீங்க, முத்திரையிடப்பட்ட சொர்க்கத்தினுடைய பழத்தினால் உருவாக்கப்பட்ட பழரசங்கள் அது உங்களுக்கு வழங்கப்படும். அந்த முத்திரையை ஓபன் பண்ணி நீங்க தான் குடிக்கணும். இந்த உலகத்தில் ஒரு கிளாஸ் டம்ளர், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்ததுக்காக தாகத்தில் இருப்பவருக்கு. இப்படியெல்லாம் தண்ணீரின் பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்றவர்களுக்கு உதவ வேண்டிய ஒரு காலம் இப்போ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்தே தண்ணீரை சிக்கனமாக நாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் எப்படி அதை தருவது என்று யோசிக்க வேண்டிய ஒரு காலம். அதில் தபுல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஒரு மாமியை, ஹதீஸ்களில் இவர்களுக்கு நிகரான ஒரு அறிஞர் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் அனைவருடைய ஒப்புதலையும்
அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஞானி அப்துல்லாஹ் முபாரக் அஹமத்துல்லாஹி அலைஹி. ஹதீஸ் கலையோடு தொடர்புடையவர்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் முபாரக் அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹிடம் இந்த தோழர் கேட்டார், அவரிடமிருந்து இந்த தாபியை கேட்டார், இந்த தாபியிடமிருந்து இந்த தபர தாபி கேட்டார், அவரிடமிருந்து இவர் கேட்டார், அவரிடமிருந்து இவர் கேட்டார், இவர் இமாம் புகாரிக்கு சொன்னார் என்று இமாம் புகாரியுடைய ஊரில் எழுதியிருப்பார். இந்த நபி மொழியை எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னாராம், அவருக்கு அவர் சொன்னாராம், அவருக்கு தாபி சொன்னாராம், அவருக்கு சஹாபி சொன்னாராம், அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்பதுதான் இந்த மனித தொடர், சங்கிலி தொடர். இதற்கு அஸ்மாவுல் ரிஜால் என்று பெயர், மனிதர்களுடைய சங்கிலி தொடர். இந்த தொடரில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் என்ற பெயர் வந்துவிட்டார், அப்துல்லா இப்னு முபாரக் இதை சொல்லியிருக்கிறார் என்று வந்துவிட்டார், அந்த ஹதீஸை கண்ணை மூடிக்கொண்டு சஹி என்று சொல்லலாம். அது ஹதீஸ்துறை அறிஞர்களுக்கிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. அப்படிப்பட்ட ஒரு மாமீகர் அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய மாணவர் ஷகீப் சொல்கிறார், நான் அப்துல்லா முபாரக்கினுடைய ஆசிரியரிடத்திலே ஒரு நாள் உரையாடி கொண்டிருந்தேன். அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள், ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்து ஏழு வருடமாக என்னுடைய முழங்காலிலே ஒரு புண்ணு இருக்கிறது, முழங்காலுக்கு வெளியில ஏழு வருஷமா ஒரு புண்ணு இருக்கு, பார்க்காத வைத்தியம் இல்லை, விசாரிக்காத மருத்துவர்கள் கிடையாது, என்னென்ன வைத்தியங்களை நான் பார்த்து விட்டேன், அது குணமாகவே இல்லை என்று அப்துல்லா முபாரக்கிடத்திலே வந்து அவர் சொல்கிறார். அதற்கு அப்துல்லா முபாரக் சொல்கின்றார்கள், இந்த வீதியில் அந்த வீதியில் எல்லாரையும் பார்த்தாச்சு ரைட்டு, இது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, என்னவென்றால் மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிற இடத்தில் நீ ஒரு நீரோடையை உருவாக்கு, ஒரு ஓடை ஒரு கிணறு மாதிரி தோண்டி லைட்டா எடுக்கிறது ஈஸியா, ஒரு நீரோடையை உருவாக்கு, மக்களுக்கு அதிகமாக தண்ணீர் அங்க வந்தா தண்ணீர் தேவைப்படும் என்கிற சூழலில் உள்ள இடத்துல நீ ஒரு தண்ணீரை தொட்டியோ அல்லது ஏதோ ஒரு நீரோட்டு மாதிரி உருவாக்கு, அதை மக்கள் பயன்படுத்தட்டும். நான் சொல்கின்றேன், அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் பொங்கி வர வர மக்கள் அதை பயன்படுத்த பயன்படுத்த உன் புண்ணு காஞ்சிக்கிட்டே இருக்கும் பாரு என்று சொல்லி அனுப்பினார். அதுபோலவே அவர் நீரோடையை தோண்டினார், மக்கள் அதை பயன்படுத்தினார்கள். ஏழு வருடங்களாக ஆறாத புண் அவருக்கு ஆரியராக அப்துல்லா முபாரக்குடைய வரலாற்றில் செய்திருக்கிறார். அர்த்தம் என்ன என்று சொன்னால், அறிவை கொண்டு எதையும் பார்ப்பவர்களுக்கு விரோதமாக தோன்றலாம். அர்த்தம் என்ன என்று சொன்னால், மக்களுக்கு ஒரு பொருள் கிடைக்காதா என்று ஏற்றிருந்த இடத்தில் இதோ குடி என்று அந்த பொருளை கொடுப்பதன் மூலம் அவருடைய பிரார்த்தனைக்கு ஒரு ஆளாகின்றார். அல்லாஹ் அவரை நல்லா வைக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு வளர்க்க செய்வான், அல்லாஹ் அவருக்கு வளர்க்க செய்யட்டும் என்று அந்த துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்கள் மூலமாக இவனுடைய வாழ்வில் அல்லாஹால பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் தந்து விடுவான். அவருடைய நோய்களை போக்குவான் என்பதற்குத்தான் சான்றுகளாக வரலாற்றில் இவைகளை நாம் பார்க்க முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, இது தண்ணீருடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தண்ணீரை கொடுப்பதன் மூலம் ஒரு மனிதன் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை பெற்றுக் கொள்வான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் துறையில் ரொம்ப பெரிய ஒரு மாமேயர் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாக்கிம் முஸ்தத்ரக் என்ற ஒரு நூல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலுடைய சிறப்பு என்ன தெரியுமா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரெண்டு பேரும் தான் ஹதீஸ் துறையிலே ரொம்ப முக்கியமான இமாம்கள். கீழ்த்திசை நாடுகள்ல நம்மள மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்ல இமாம் முஸ்து ஹரி புகாரியினுடைய நூலுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். இமாம் புகாரி தான், இமாம் புகாரி புகாரியில் வந்திருக்கா, எல்லாரும் காப்பாங்க புகாரியில் வந்திருக்கா அப்படின்னு. ஆமாங்க புகாரியில் வந்து அப்ப சரி வந்திருக்கோ வரலையோ, வந்திருக்குன்னு சொல்லிட்டா போதும் போயிடுவான் முடிஞ்சு போச்சு. அப்புறமா முஸ்லீம்ல வந்திருக்கா, மேல் திசை நாடுகள் என்ன கேட்பாங்கன்னா இமாம் முஸ்லீம்ல வந்திருக்கானா முதல்ல கேட்பாங்க. இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கிதாபுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருக்கு. அந்த இரண்டு நூல்களிலும் இடம் பெறாத, ஆனால் அந்த இரண்டு இமாம்களும் ஒரு ஹதீஸை பதிவு செய்வதற்கு என்ன நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார்களோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஆனால் அந்த நூல்களில் இடம் பெறாத ஹதீஸ்களை தொகுத்து நூலாக்கியவர் தான் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய முகத்தில் நீண்ட நெடுநாட்களாக ஒரு புண் இருந்து கொண்டே இருந்தது. நான் என்னுடைய வீட்டு வாசலை கடந்து செல்பவர்களுக்கு ஒரு தண்ணி டேப் ஒன்று போட்டு வச்சேன், தண்ணி குடிச்சிட்டு போறது வசதியாக.
நான் அதை வைத்த நாள் முதலாக என்னுடைய புண் காய்ந்து ஆறிப்போய்விட்டது என்று சொல்கிறார். ஒரு தர்மத்தின் மூலம் ஒரு மனிதனுடைய நோய்களை அல்லாஹ் போக்குதான் என்பதற்கு சான்றாக வைப்பதோடு மாத்திரமல்லாமல், நீர்தான் தர்மங்களில் மிகச்சிறந்த தர்மம், ஒரு மனிதனுடைய தாகத்தை போக்குவதுதான் மிகச்சிறந்த தர்மம் என்பதையும் வரலாற்று நமக்கு இதை உணர்த்து காட்டுகின்ற தர்மங்களில் எல்லாம் மிகச்சிறந்த இன்னொரு தர்மம் என்னதுன்னா அந்த நீரை வீணாக்காமல் இருப்பது. இது அல்லாஹ்வுடைய அருள் என்று புரிந்து நீரை வீணாக்காமல் இருக்க வேண்டும். தண்ணி கீழே போயிட்டே இருக்குது, 15 அடி 20 அடியில் தண்ணி வந்ததெல்லாம் போகை போது கெட்டு போன தண்ணி தான் வருது, நாத்த அடிக்குது. மதுரை பக்கத்தில் எல்லாம் விசாரித்தேன், மதுரைக்கு போயிருந்த போது எத்தனை அடியில் தண்ணி வரும் என்று கேட்டால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 800 அடியில் தான் தண்ணி வருவாங்க. என்னங்க 800ன்னு சொல்றீங்க? எங்களுடைய ஜமாத்துல அலுவலகத்தில் போர் போட்டோம், 450 அடியில் தண்ணி வந்துருச்சு. ஒரே சிரிப்பு எல்லாரும், 450 அடியில் உலமாக்கூடிய துவா உலமாக்கூடிய துவான் என்னையா, 450 அடியில் தண்ணி வந்ததை இவ்வளவு பெருசா சொல்றீங்களா? மெட்ராஸ்ல 40 அடியில் வந்து கும்பப்பான்னு கேட்டா, இல்ல ஜிதா நீங்க 800ல தான் வரும், அல்லா போனா போயிட்டு வந்து உங்களுக்காக 400ல தந்துருங்க, துவா செஞ்சுக்கிடுங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிடுங்க என்று கொடுக்குறாங்க. 800 அடியில் தான் அந்த தண்ணி வரும். சில பகுதிகளில் 1000 அடி, தமிழ்நாட்டில் தான் நான் சொல்றேன், வேற எங்கேயே பாலைவனத்தில் எல்லாம் கிடையாது, 1000 அடிகள் போர் போட்டா தான் தண்ணி வருது. தண்ணீர் அவ்வளவு கீழே போயிடுச்சு, 1000,000,000,000 கோடிகளை கட்டி டேம் கட்டக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தில் பணமும் கிடையாது. தண்ணீரை பற்றி பேசினாலே கவர்மெண்ட் வந்து ஆறுதல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, எல்லாம் சபர் செஞ்சுக்கிடுங்க, பொறுமையா இருந்துக்கிடுங்க, தண்ணீரை வந்து மென்மையா செலவுபடுங்க, நகர்த்துமாறு சொல்ல வேண்டியதுனா அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய பொறுப்பையும் கடமையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை எங்கெல்லாம் நாம வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம், எங்க கூடுதலா தண்ணீர் வேஸ்டேஜ் போயிட்டே இருக்குது, பாத்திரம் கழுவுறதுங்கிற பேரால, வீட்டில் பெண்கள் துணி துவைக்கிறோங்கிற பேரால, வேலைக்காரிகள் அல்ல நம்முடைய வீட்டு தாய்மார்கள் தேட்ட குறைஞ்சு விட்டு டீ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த பக்கத்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீணாக்குவது, பெரிய பெரிய டவல்கள் துணி எல்லாம் டெய்லி ஒரு தடவை துவைச்சுக்கிறது போய்கிறது, அந்த மாதிரி ஜோர்டான்ல வந்து ஹோட்டல்கள்ல ஒரு கார்டு வச்சிருக்கான், உலகத்திலேயே வாட்டர் ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியான நாடு எந்த நாடுதான், அதனால நீங்க வந்து எங்க ஹோட்டல்ல தங்குறீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க முடியுமான்னு பாருங்க. தவல்களை வந்து இங்க வந்து பாத் டப்ல போட்டு வந்துருக்காங்க, 2 நாளைக்கு தவளை யூஸ் பண்ணுங்க என்று வச்சிருக்கலாம் ஹோட்டல்ல. பாத்ரூம்ல வந்து ஃபிளஷ் பாக்ஸ்ல தான் தண்ணி இருக்கும், கழுவுறது வந்து டேப்பே இருக்காது. ஜோர்டான் மாதிரியான நாடுகள்ல, வளமான நாடு, தண்ணியை காணும், பணம் வளமா இருந்தா என்ன செய்ய, தண்ணி எப்படி வாங்குறது? அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் நமக்கு பரக்கத்தான தண்ணீரை தந்திருக்குதான், அதற்காக நாம ரொம்ப அதிகமாக நன்றி செலுத்துறோம். குளிக்கிறது மாதிரி இது தேவையில்லாம தண்ணியை திறந்து விடுறது, பல் கச்சிக்கிட்டே தண்ணீரை ஓட விடுறது, காலை கழுவுற உரசி உரசி மீன் கழுவுன மாதிரியா காலை கழுவணும், கால் தானே அது, மீன் கழுவுற மாதிரி கழுவுன அவசியம் இல்லையா, ஒரு தடவை கழுவி தண்ணி ஃபுல்லா பட்டுட்டா அது போதுமானது. இப்படி அன்றாட அலுவல்களிலே நாம் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் தண்ணீரை வீணாக்குகிறோம் அப்படின்னு வந்து நாம பார்க்கணும். ஒரு சில நேரத்திலையும் சரி, மற்ற நேரங்களிலையும் சரி, எங்கேயாவது இப்போ கார்பரேஷன் வாட்டர்ல டேப் உடனே போய் தண்ணி வீணாச்சுனா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அது நம்முடைய சொந்த தண்ணி தான் வீணா போயிட்டு இருக்கு, நாளைக்கு நமக்கு வர வேண்டிய தண்ணி தான் அன்றைக்கி ரோட்டில் போயிட்டு இருக்குது, அது யாருக்கு வந்த விருந்தோ யாரோ ஊட்டி வேற வீணாக்குறாங்க, இப்படிதான் சார் அப்படி வரைய நடக்கும் சார் அப்படின்னு சொல்லி மேலிருந்து ஜனாதிபதியிலிருந்து கீழே கார்பரேஷன் மேயர் வரைக்கும் கழுவி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறது அல்ல. நம்மளால் தண்ணியை வீணா போகக்கூடிய தண்ணியை நிறுத்துவதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும். இப்போது இதெல்லாம் சொல்வது உங்களுக்கு சீரியஸாக விஷயமா தெரியலாம். தண்ணீர் பண்ணணும் வந்து தெரியுமா, மெட்ராஸ்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியா, 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து தெரியுமா, 2 வருஷம் இருக்குமா, 1 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தண்ணி கலந்து அங்கேயும் பள்ளிவாசல்ல ஒரு சீரத்துக்கே தண்ணி கிடையாது, பெரிய சம்பு, ஆழமான சம்பு பிள்ளைகள்ல, இப்படி ஒரு பெரிய சம்பு மெட்ராஸ்ல எந்த பிள்ளைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய சம்பு போட்டு வச்சிருக்கோம், அங்க நம்ம பிள்ளைகளே தண்ணி இல்லை. இந்த நெருக்கடிகள் எல்லாம் வருவதற்கு முன்னர் நாம் நம்மை கொஞ்சம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த பகுதிகளில் நம்ம போட்ட விடுறோம், குறிப்பாக நம்முடைய வீடுகளில் மழை நீர் சேமிப்பு இருக்கான்னு பார்க்கிறோம். அது அரசாங்கத்தினுடைய உத்தரவு என்று பார்க்காம நம்முடைய சொந்த ஒரு முயற்சியில், நம்மால் இயன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே அரசாங்கம் தான் செய்யணுங்கிறது இல்லை, நம்முடைய சொந்த முயற்சியில் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு மழை நீர் சேமிப்பு வச்சா அது தண்ணியுடைய உப்புத்தன்மை கொஞ்சம் குறையும், கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் வந்து கொஞ்சம் கூடும், அது நமக்கு நல்லது. இந்த ஊர் வந்து குடியிருக்கிறது வசதியான ஒரு குழுமையான ஊராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருதா கோயில் இருக்கிற மரங்கள்லாம் போயிடுச்சு, நாம கொஞ்சம் ஊரை குழுமைப்படுத்துவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறோம், அதை ஒரு சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம் அது.
ஆகையினால் எதிர்வரக்கூடிய காலங்களிலே நாம் தண்ணீரை இப்போதிலிருந்து சிக்கனமாக செயல்படுத்த ஆரம்பித்து அது ஒரு பெரிய அருள் என்பதை நாம் புரிய வேண்டும். இலகுவாக கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி அது ஒரு வீணாக்கப்படக்கூடிய பொருள் என்று நினைக்கக்கூடாது. அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பெரிய பேருள். அதை உணர்ந்து அந்த எண்ணத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தண்ணீரை வீணாக ஆக்குவதன் மூலம் அல்லாஹ்வுடைய பெரிய அருளை நாம் வீணாக்கிறோம். நல்லாக கரிகளுக்கும் கீழவசால் வசதாக்கல் மான். அல்லாவுக்கு பிடிக்காத மூன்று விஷயங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அல்லாவுக்கு அறவே பிடிக்காத மூணு விஷயம் என்னன்னா, இதை சொல்லிக்கிறாங்களாம், இதை பேசிக்கிறாங்களாம், என்று சொல்லப்பட்டது, என்று நம்பப்படுகிறது, இப்படி வளர்த்திய பறவை எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, இந்த குரூப்ல வந்துச்சு, அந்த குரூப்ல வந்ததாக என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு சொன்னார்னு இன்னொருத்தர் சொன்னாராம். இந்த கதையெல்லாம் பரப்பு, வதந்திகளை பரப்பு. இன்னல்லாக கரிகளுக்கும் கீழவக்கால். அடுத்து கதிரத்த சுவால், அனாவசியமாக கேள்வி கேட்டது, ஆனால் தேவையில்லாத கேள்வி. சூரியன் மறைஞ்சா மதுரையுடைய வகுப்பு வந்துடும், சூரியன் மறையாட்டா புரிஞ்சு ஒருத்தர் கேட்டா என்ன சொல்றது, சூரியன் மறைஞ்சா மதுரை வகுப்பு வரும், மறையாட்டா என்ன வரும், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அனாவசியமான கேள்விகள் அல்லாவுக்கே பிடிக்காது. மூன்றாவது பெருமானா சொன்னார்கள், அல்லாவினுடைய அருப்புடைகளை செல்வங்களை வீணாக்குவது தேவையில்லாம வரும். தண்ணி கொள்ளாசல குடிக்க வச்சிருந்தோம்னா அரை கிளாச குடிச்சிருந்த அரை கிளாச வாழை வைக்கிறது, அந்த நல்ல நிலையே இந்த கிளாச கழுவுது. இன்னொருத்தர் வாங்கி வைக்கிறதுல இவர் வாங்கி வைக்க மாட்டாராம். இந்த தண்ணி இருக்கு பாருங்க, மினரல் வாட்டர் இருக்குங்களா, அதுலேயே கிளாச கழுவுறது, கிளாச கழுவி அதை நோக்கி அப்படி உங்களுக்கு சுத்தம் பார்க்கறதா இருந்தா எந்திரிச்சு போய் அழகா கழுவிட்டு வந்து நிம்மதியா இருப்பீங்க. இதுல என்ன இருக்கு? ஆகையினால இந்த மாதிரியான சின்ன சின்ன இலாபத்தில் மாறும் பொருள்களை இங்கினாக்கு செல்வத்தை இங்கினாவது அல்லாவுக்கே பிடிக்காதுங்கிறாங்க. அல்லாவை திருப்திப்படுத்தி நம்ம துவா செஞ்சு அது கபுலாகவும் இங்க பள்ளிவாசலுக்கு வரும்போதே அல்லாவுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு வர்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ஆகையினால இந்த உணர்வோடும் இந்த எண்ணத்தோடும் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாவுக்கு அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் அதன் அனைவரை மாற்றிக் கொள்ளக்கூடிய வனாக வாசல் தாவான. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.